பேசணும். ஸோ இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிற எபிசோடு வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்த எபிசோடு ஆஷ்லி கார்சியா ஜீனியஸ் இன் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ். ஃபஸ்ட்டு சீசனில் வந்து ஒரு 6 to 7 எபிசோடு வரையும் ரிலீஸ் ஆச்சு. ஜஸ்ட் இதில் வந்து ஒரு என்ன ஸ்டோரினா, இதில் வந்து ஸ்டோரின்னு சொல்கிறதுக்குலாம் வந்து பெருசாக ஸ்டோரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இப்போ வந்து வசூல்ராஜ் தந்திர சாரி இந்த பச்சைத்தந்திரத்தை எடுத்துக்கிட்டோம். ஜஸ்ட் வந்து ஸ்டோரி சொல்லி ஒரு சின்னதாக வச்சாலுமே அது ஃபுல் அண்ட் ஃபுல் டைமிங் காமெடி. அந்த மாதிரி தான் வந்து அந்த கமலாக சொன்னாங்க. அவர் உலக நயனோட வந்து பஞ்சதந்திரம் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் டைமிங் காமெடி. ஒரு காமெடி சிரிக்கிறபடி அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒரு காமெடி போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதே தான் இந்த ஒரு சீரீஸ்லையுமே ஜஸ்ட் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். ஈவன் அவங்க காமெடி வந்து வரும்போது வந்து பேர் சைட்லேருந்து அவங்களே வந்து அந்த சன் டிவியில் வந்து கலக்கக்கூடிய யார் அசத்தக்கூடிய யாரெல்லாம் போட்டால் அவங்களே வந்து சிரிப்புறதுக்கு பின்னாடி ஒரு வாய்ஸ் போடுவாங்க. அந்த மாதிரி தான் இதுலேயே இருக்கும். காமெடி சொன்னாலே அவங்களே பின்னாடி ஒரு சச்சமாக ஒரு வாய்ஸ் போடுவாங்க. பட் அந்த காமெடி நல்லா ரீச் ஆகும். பட் அந்த காமெடி எல்லாம் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து போய்கிட்டே இருக்கும். ஒரு காமெடியை கேட்டு நம்ம சிரிக்க போட்டு அடுத்த காமெடி வந்து போய்கிட்டே இருக்கும். இதில் வந்து ஒரு பொண்ணு, அது அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அதனால் அந்த இடத்துலேருந்து அவங்க மாவுக்கு ஒருத்தர் இருக்காரு. அந்தாலும் அவர் வந்து ஒரு வாலிபால் ஏதோ ஒரு டீமோட வந்து கோச். ஸோ இவங்க வந்து நண்பர்கள் ஃபோனுக்கு வருது. அந்த இவர் வந்து வாலிபால் கோச்சாக இருக்காரு. அங்கே ஒரு பையன், அந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கு ஒரு லவ். ஸோ அவங்களோட லவுக்காக இந்த பொண்ணு என்னெல்லாம் வந்து அவனை வந்து வரவேற்கிறதுக்காக என்னென்னலாம் சும்மா சும்மா சின்ன சின்னதாக அது இதோட இதுக்கு ஒரு ஃப்ரெண்டு இதோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப காமெடியாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. அப்புறமே அவங்க அன்குள் வந்து ரொம்ப காமெடி பண்ணிட்டு இருப்பார். அவர் அந்த லேடிஸ் சீட்ல வந்து ரொம்ப ஜாலியாக இது பண்ணிட்டு அவ்வளோ காமெடியாக இருக்கும். இல்லை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி இந்த மாதிரி இங்கிட்ட ஒரு லோ பொசிஷன் இங்கிட்ட ஒரு லோ பொசிஷன் இவங்களுக்கு சொல்லி தனியாக ஒரு படிக்கிறதுக்காக அன்குள் வீட்டுக்கு வந்திருப்பா. அது ஒரு சயின்ஸ் ரிலேட்டடாக அது ஒரு படிக்கிறதுக்காக வந்திருப்பா. அது ரொம்ப ரிலேட்டடாக அப்படின்ட்டு இருந்தாலுமே வந்து பட் இவங்களுக்கு எப்படி மீட் பண்ணுறாங்க, எப்படி வந்து இவங்களுக்கு என்னென்ன வந்து ஏதாச்சும் பண்ணணும் வந்து நோட் புக்கில் வந்து நோட் புக் மாதிரி ஒன்று மெசேஜில் போட்டு அதை சேவ் பண்ணி வச்சுப்பான். அதில் ரொம்ப நிறைய ஃபன் விஷயத்துலாம் வந்து போட்டு வச்சுருப்பான். அந்த மாதிரி இதில் வந்து கதைன்னு சொன்னோம்னா வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக தான் இருக்கும். பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெறும் காமெடியை யூஸ் பண்ணி மட்டும் தான் வந்து சீரியஸே வந்து ஃபுல்லாக எடுத்துருப்பாங்க. இந்த கம்யூனிகேஷன் வைஸ் வந்து கொஞ்சம் கற்றுக்கணும், கொஞ்சம் நல்லா கிளியராக கேட்டு கற்றுக்கலாம் அப்படின்னா அந்த சீரியஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம தமிழ் அப்படின்றது ஒரு கம்யூனிகேஷன் ஏதாச்சும் ஒன்று கிடைக்குமான்னு பார்த்தா இதில் வந்து இங்கிலீஷே பேசுகிறாங்க. பட் சில இதெல்லாம் வந்து ஈஸியாக நமக்கு புரியுது. ஏன்னா காமெடி கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. ஒரு கதையில் இப்போ சின்னதாக ஒரு இந்த மாதிரி ஒரு கமர்ஷியலாக ஒரு கதையை வச்சுட்டு வெறும் வரும் காமெடிக்குனே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுக்கப்பட்ட சீரீஸ் தான் வந்து இந்த சீரீஸ். ஸோ சீசன் 1 வந்துருச்சு. கொஞ்சம் பார்த்தாலும் இருந்துச்சு ஃபுல்லாக வந்து காமெடியாக போட்டு போச்சு. ஏன்னா அந்த பொண்ணே வந்து பார்க்க அவ்வளோ காமெடியாக சூப்பராக இருக்கும். அந்த ஒரு பொண்ணு தான் வந்து அந்த ஃபுல் சீரீஸோட அந்த ஆஷ்லின்ற ஒரு பொண்ணு தான் அந்த ஃபுல் சீரீஸே வந்து நகர்த்திட்டு போயிருக்கும். அதுதான் வந்து அந்த ஒரு காமெடி கேம் மாதிரி அந்த ஒரு சீரீஸில் இருக்கும். இன்றைக்கு செகண்ட் எபிசோட் வந்து இருக்கும். பட் எந்தளவுக்கு தெரியல, ஒன்றும் பார்க்கல. பட் ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து அவ்வளோ சூப்பராக ஒரு காமெடியாக இருக்கும். அவ்வளோ அழகாக போயிட்டு இருக்கு. அந்த அன்குள் கேரக்டர் நடிச்சவர் கூட அவ்வளோ ஜாலியாக செம்மையாக வந்து காமெடி பண்ணியிருப்பார். ஏன்னா இதுக்கு தெரியா இவங்க அம்மாவுக்கு தெரியாமல் இவங்க என்னென்னலாம் வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்றது வந்து அவ்வளோ ஹைட் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ சூப்பராக காமெடியாக வந்து என்ன கொண்டு போயிருப்பாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஆல்ரெடி முதல் சீசன் ரிலீஸ் ஆகி இப்போ செகண்ட் சீசன் ரிலீஸ் ஆகுது. ஜஸ்ட் டைம் இருந்தால் ஒரு காமெடியாக ஒரு பார்க்கணும், கம்யூனிகேஷன் ஈஸியாக கொஞ்சம் புரியாமல் இருக்கும்னா இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு.